கடல் வவால் சூப்பரா இருக்கும். என்ன உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. நம்ம சடனிங்களா வீடியோ பாத்தீங்க, அசம்புத்தூர் தாத்தா அது. அங்க இருந்து பாருங்க, இந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாவம். நான் வந்து தாத்தாண்ட எண்ணெய் வாங்கிட்டேன். இந்த கேன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 60 இருந்தது, அதனால இந்த பாட்டில கொடுக்குறாரு எனக்கு. தேங்காய் ஊத்திக்கின்றது இதுலயே நான் தான் ஊத்துனேன், இதுலயே நான் தான் ஊத்துறேன். நல்லா வாசனையா இருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் நல்லா குடிப்பேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தாத்தா ஊர் பார்த்தீங்கன்னா அசம்பத்தூர் தான். மறக்காம யாருன்னா, நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா இருந்தால் வாங்கிக்கோங்க. எண்ணெய் சூப்பராக இருக்கு. எண்ணெய் நம்ம சோழிங்கர் ரோடு சைடு தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ராவே குத்துருக்காங்க எனக்கு 50. ஏன்னா டீ காஃபி சாப்பிட்றீங்களா? வியாபாரமாக பண்ண போகிறேன். எப்படி தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் கொடுப்போம், அவ்வளோதான். அப்படியே சித்த ஸ்டேஷன் கேட்டேன், 1 டைம் 4 லிட்டர் கொடுத்தேன். வீட்டுல உக்காந்து நானும் வேலைக்கு போல, அம்மாவும் வேலைக்கு போல, அவரு ஒரு வருமானம் தானே எங்களுக்கு. அதான் நீங்க எல்லாம் கருணை காமிச்சு சைக்கிள் எடுத்து வந்து விட்டு ரிப்பேர் பண்ணாதான் எங்களுக்கு வருமானம். லலிதா காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து கார சட்னி இட்லி தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா மீன் எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க. சரி, என்ன மீன் வந்து நான் செய்யறப்ப காட்டுறேன் பாருங்க. ஸ்டீவானி இட்லி பாருங்க, மினி இட்லி, குட்டி குட்டி இட்லி சாப்பிடுறாங்க. அப்புறம் காய்ங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காரு அப்பா. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பில எல்லாமே, வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டு இருக்காரு. அர்ப்பணத்துக்கு போனாரு, எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துமே நிறைய வேலைங்க. எங்க எங்களுக்கு ஹாப்பி சண்டேவே இல்லைங்க. ஏதோ சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னா இல்லவே இல்ல, முடிய முடியாது. இன்னைக்கு டைமும் ஓடிக்கிட்டே தூங்கலாம்னா கூட தூங்க முடியாது. காலையில எழுந்துக்கிறோம், வேலை செய்யறோம், தூங்குறோம். காலையில எழுந்துக்கிறோம், மறுபடியும் ரிப்பீட் 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 ரிப்பீட்டுன்னு வந்துமே. காத்தால எழுந்துக்கலாம், சரி கொஞ்ச நேரம் படுத்துன்னு இருக்கலாம், லேட்டா எழுந்துக்கலாம்னா கூட முடியும். இன்னைக்கு லீவ் இல்லையாப்பா உனக்கு? எங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூல் தந்துருக்காங்கல்ல, அதனால வேலை சரியா இருக்கு. சரியா இருக்கா? சைக்கிள் வேலை நிறையா இருக்கு. பசங்க தூக்கிட்டு போறது புக்ஸ் கஷ்டம் பாவம், அதனால சைக்கிளுங்க வந்திருக்கு. அப்ப சைக்கிள் வேலைக்கு போறேப்பா. வந்து இப்ப நாளைக்கு ஸ்கூல் ஓபன் பண்றதுனால ஸ்கூல் தரதுனால நேத்து நைட்டு விட்டு போயிட்டு இருப்பாங்க. விட்டு போயிட்டதுனால இன்னைக்கு ரெடி பண்ணி வைப்பாரு. ஏன்னா பசங்க அதே வித குழந்தைங்க வராங்கல்ல, அப்பா கிடைக்காது, அதனால அப்பா கூட நாட்டுக்கு வீட்டுல இருக்க முடியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய விஷயங்க, எனக்கே வந்து அது நினைக்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழியாம இருக்கு. உங்க குட்டி லட்டு தங்கத்துக்கு வந்து
புதன்கிழமை ஊசி போடணும் தடுப்பூசி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊசி போடும்போது இங்க பாருங்க எல்லா இட்லியும் எத்த வந்து கட்டுல மலை வச்சுட்டா. ஸ்ரீவாணி அப்பாக்கா அப்பாக்கா என்ன டிகாஷனா? இங்க பாருங்க காலையிலே கருப்பிட்டீங்க, எல்லாம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கருப்பு காப்பி. இது பேரு டிகாஷன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க டைம் காலையில பாருங்க 10:30 சாப்பிடுறாங்க. இதாங்க காலையில டிஃபன் நம்ம வீட்டுல. அப்பா கடைக்கு போயிட்டாருன்னா 9:00 சாப்பிடுவாரு. ஆனா வந்து அம்மாவும் லலித் அம்மாவும் லலிதா வந்து இந்த டைம் சாப்பிடுவாங்க. இது வந்து சாப்பிட்ற டைம் தான் லலிதாக்கும் அம்மாக்கும். அப்பாவுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. என்ன லலிதா பண்ற? அப்பா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாரல்லப்பா, இப்பதான் டிஃபன் சாப்பிடும் இட்லி சாப்பிடும். அதுல சரி காய்கறிலாம் பொண்ணுங்கிறால ரொம்ப ரகல பண்ற, ரொம்ப முறைக்கிறா பாருங்க. இப்படி முறைக்கிறா பாருங்க. ஸ்ரீவாணி முறைக்கிறியா? இங்க பாரு ஸ்ரீவாணி, வாங்கி வா, இங்க பாரு, இங்க பா, எனக்கு டான்ஸ் பண்ணி வா. பிங்கு பூ காய்கறெல்லாம் வாங்கிருக்காருப்பா. காய்கறெல்லாம் சம வேலையா, கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரல. அப்பா நான் கேட்டேன்ப்பா, சால்சா சாப்பிடு பிரிஞ்சி செய்யலாம்ப்பா, கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அதனால வாங்கினது இல்ல, வாங்கிட்டு வரல. காய்கறிலாம் செம ரேட்டா இருக்கான். அதனால காய்கறி எதுவுமே வாங்கி வரல, வெறும் கொத்தவரங்கா. அது பார்லல்தா, அப்பெல்லாம் வந்து முள்ளங்கி வித்தாங்கன்னா கீரையோட தான் வரும். இப்ப வந்து கீரை விக்கிறாங்கன்ட்டு அந்த இது மட்டும் காம்பு மட்டும் அப்படியே கட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பாரு. அது வெயிட்டா இருக்குல்ல, அதனால பயப்படுற. தோட்டத்தில இவ கத்திரி, ஆங்கில மாதத்தில இவ ஜனவரி எத்தனை போயிட்டா, கத்திரி கத்திரி எத்தனை போயிட்டா, விளையாடிட்டு இருக்கா, கூக்குவான் கூவம் எத்தனை எத்தனை போய் அவங்க வாயா கிட்ட குத்துனுங்கறா. இந்த பாருங்க, இந்த பாருங்க எத்தனை போயிட்டு அவங்க வாயா கிட்ட குத்துனுங்கறா. எத்தனை போயிட்டு குத்துனுங்கறா. எல்லாம் வியாபாரம் பண்ணி போச்சுல்ல. உட்காந்து 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 கீழே உட்காந்துக்கோ. சூப்பர்.
சிவானி அழகு குட்டி சூப்பர். ஹாய் சொல்லு எல்லாருக்கும், ஹாய் சொல்லு. அங்க அங்க ஆயா பார்த்தா ஹாய் சொல்லு. வெங்காயம் அறியல, அதுக்கு டான்ஸ் ஆடுறா. இந்த வெயில யாருன்னா வந்து உக்கார சொன்னாங்களாங்க. இந்த வெயில வந்து உக்காந்துக்கிறா பாருங்க, கூடியே தொடங்கி நிக்குது. வெயில் வந்துச்சாம், அதனால போயிட்டா மேல வெயில பாத்துருப்பேன். நான் லலிதா. என்னன்னா என்னப்பா சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சா? நம்ம வீட்டுல ரெடி ஆயினே இருக்கு. ரெடி ஆயிட்டே இருக்கு. என்ன ஸ்பெஷல்னு சொல்லவே இல்லையே லலிதா. நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு மீன் குழம்பு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதோட நீங்களே பாருங்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து. ஓகே, எடுத்துட்டு வந்துட்டா லலிதா. என்ன ஸ்பெஷல் லலிதா? நம்ம வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு. அதுவும் என்ன மீன் பாத்தீங்களா? மீன் லலிதா கறி மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மீனை பத்திலாம் தெரியாது லலிதா, நீ ஏன் சொல்லிடு? வவ்வால், கடல் வவ்வால். கடல் வவ்வால் வந்து முள்ளே பாத்தீங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்கும், மென்னு சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து வவ்வால் மீன் குழம்பு, அதுவும் பாத்தீங்கன்னா கடல் வவ்வால் மீன் குழம்பு. ஏன்னா ஏன் அக்கா கடல் மீன் கடல் வவ்வால்னு சொல்றாங்கன்னா, இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் ஏரி மீன் வந்து இருக்கும், அந்த ஏரி மீன் வந்து வவ்வால் மீன் சொல்றாங்க. இல்லையே எனக்கு தெரியுமே, இது வவ்வால் மீன் இல்ல, வவ்வால் மீன்ன்றது வேற, எனக்கு தெரியும் அப்படின்றது. அது டூபிள் கட்டு வவ்வாலாம், இது ஒரிஜினல் வவ்வாலாம். கறி மாரி இது பாருங்க, அப்படியே சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும் குழம்பு. நான் சாப்பிட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்ட சாமரங்காயம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் வருஷங்கள் போன என்ன போகாது நம்ம வீடியோ பண்ணோம். ஆனா வந்து என்ன இது, உங்களை எங்களுக்கு பிடிக்கல, நீங்க நார்மலா பண்ணீங்க, அது எல்லாரும் வீட்டுல வந்து நடக்கிறது தாங்க. அது நானா? அது வந்து எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அதுக்குன்ட்டு வந்து எல்லா வீட்லயும் ஒரு சில வீட்டுல நடக்கும். நம்ம வந்து ஆம்பளைங்களையும் தப்பு சொல்ல முடியாது, பொம்பளைங்களையும் தப்பு சொல்ல முடியாது. இப்ப ஒரு ஒரு பொம்பளைங்களும் ஒரு ஒரு ஆம்பளைங்களும் ஒரு லேடிஸுங்க அப்படி நடத்துறாங்க. அது வந்து நம்ம எடுத்து சொன்னோம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மாமியாருங்க அந்த மாதிரி மாமனாருங்க பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே பாக்குறோம், தெரியுது. அதனால தாங்க நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம். மற்றபடி வேற யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை. அப்படி யார் மனசு இல்லை இல்லை. அது வந்து எப்படி எடுத்தோன்ட்டு ப்ளூபர் வீடியோ ஒன்று இருக்கு, அது போட்டுடலாம். கண்டிப்பாக போடுப்பா, அது அப்போதான் தெரியும். அப்போதான் தெரியும் நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி எடுத்தோன்ட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், என்ன நான் தக்காளி போட்டுக்கிறேன். ஓகே, வெங்காயம் நல்ல என்ன லலிதா தொண்டை கட்டிக்கிட்டு நேற்று சாப்பிட்ட நாவ பழம் நல்லா கட்டுதா, உப்பு போட்டுக்கிறேன். எப்பவுமே வந்து தக்காளி போட்டும் போது கல் உப்பு போட்டுக்கங்க, அப்பதான் வந்து தக்காளி நல்லா வதங்கும். வதங்கிறதுக்கு ஒண்ணுப்பா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பு எல்லாம் இறங்கும் அதுல. என்ன பாதி தக்காளி விட்டுக்கிற? அது என்ன நீங்க கேட்கலையேன்னு பாருங்க.
புளி கரைக்கணும்ல. ஓ அதுக்கா? சூப்பர் சூப்பர். லலிதா ஸ்பெஷல் புளி கரைசல். என்ன கரைசல்? புளி கரைசல். இல்லை நம்ம புளி கரைக்கிறோம்ல. ஆமாம். அதில் வந்து அந்த துப்பி துப்பிலாம் கொஞ்சம் வந்து வந்துடும் அப்படியே. அது வந்து ஜல்லிக்கண்டியில் வடிகட்டினா வந்துடும். என்ன லல்லிமா? ஆ சொல்லுங்கம்மா. வதங்கிச்சா? நல்லா வதங்கிச்சுமா. மிளகாய் தூள் போட வேண்டியதான் அதில். ஆ மிளகாய் தூள் போட்டுருங்க. ஆ போட்டுருடா. என்ன மிளகாய் தூள் அது? கலந்து மிளகாய் தூள். நம்ம வீட்டில் அரைச்சிது. சரி. வீட்டு மிளகாய் தூள், கலந்து மிளகாய் தூள். ஏன்னா கேட்கறது என்னன்னா தெரிஞ்சு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியணும்ல. கரெக்ட் தான். நீங்கள் அதனால் கேட்குறேன். ஆ ஊத்துடா. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் கழுவி குழம்புல போட்டா மீன் குழம்பு ரெடி. டேஸ்ட் பார்க்கறதுக்கு எங்க பேத்தி இல்லாத போயிட்டா. எங்க வீட்டு மக்கள் ராணி ஜான்சி ராணி. எங்க தங்கம் டேஸ்ட் பார்க்கறதுல மன்ன. என்னம்மா குழம்பு ஆயிடுச்சா? அனல் பட போகுது பாத்து. சரிடா. மீன் போட போறியா? மீன் கொத்தி. இது குழம்பு கொதிச்சுச்சுல்ல, மீன் போட வேண்டியதான். திக் ஆயிடுச்சு குழம்பு. மீன் போட போறோம் பாருங்க. நல்லா திக் எவ்வளோ திக் ஆயிடுச்சு. அப்புறமா தண்ணி ஆயிடும் பாருங்க. அது கடல் மீன் இல்லைம்மா? கடல் மீன்லாம் அப்படிதான் இருக்கும். குழம்பு எவ்வளோ திக்காக இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் வவ்வால் மீன் குழம்பு. கடல் வவ்வால். அது வள வவ்வால் இருந்தது அது மேல. அது மேல வவ்வால் இல்லம்மா. இந்த மீன் வந்து வவ்வால் மாரி இருக்குன்ட்டு இதுக்கு வவ்வால்னு பேர் வச்சிட்டாங்க. திக்கா தானம்மா இருந்தது குழம்பு. ஆமா. மீன் போட்டோனே தண்ணியாயிடுச்சு பாருங்க. வாங்க நம்ம வீட்டுல வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்குமா நீங்க அந்த மெனு கொடுக்குறது? நீ பேசுற மாதிரி இல்ல. இல்ல ஏதோ என்னால முடிஞ்சது நான் பேசுறேன். ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல வந்தல் வவ்வால் மீன் வந்து நம்ம வீட்ல ரெடி ஆயிச்சு. நான் ஒண்ணும் சாப்பிடலையா? இதோ சாப்பிடுறோம். அப்பா சாப்பிட்டு கழிஞ்சிட்டாரு. லலிதா நானும் சாப்பிட்டுட்டு. ஓகே ஓகே. ஸ்ரீவாணி தூங்கிட்டாங்க. இங்க பாருங்க, ஸ்ரீவாணி வந்து ரொம்ப தூக்கத்துல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பசி. மீன் கொண்டு போறோம். சரி மிஸ், நம்ம வீட்டில் வந்து வவ்வால் மீன் குழம்பு தான் வச்சிருந்தோம். பாப்பா தூங்கிட்டாங்க. அப்பா வந்து சாப்பிட்டு போய் கலந்துட்டாரு. அப்பா அப்பா சாப்பாட்டு வந்தது பாப்பா தூங்கிட்டாங்க. பாருங்க டைம், பாருங்க டைம் வந்து மூணே கால் ஆயிடுச்சுங்க. சாப்பிடலாம். இந்த மீன் நல்லா இருக்கும். இந்த மீன் யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ மறக்காம கவனிச்சுப்பாங்க. இந்த மீன் சாப்பிடுங்க. வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். வறுத்தாலும் சூப்பரா இருக்கும். குழம்பும் நல்லா இருக்கும். மீனும் மீன் குழம்பு நல்லா இருக்கும். காரம் புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும்.
வந்து வால் வந்து அதனால நான் வால் சாப்பிடுவேன். சேதை போட்டுருக்கேன். ஆனால் அப்பா மூணு மீன் வாங்கியிருந்தாங்க. அந்த தலைலாம் இருக்கிற தலை நான் சாப்பிட்றேன்ட்டு சின்ன சின்னதாக போட்டுருக்கேன். இதுக்கு மேல வந்து நைட்டுக்கு நைட்டுக்கு டிஃபன் எதனா வந்து மீன் குழம்பு தூக்கி தான் சுட்டுக்கலாம் இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமதும் ஸ்பெஷல் வந்து கடல் வவால் மீன் குழம்பு. ஏன் நான் கடல் வவால் மீன் சொல்றேன்னா மீன்லயே வந்து எத்தனை வவால் இருக்கு, ரெண்டு மூணு வவால் இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை.